ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனானிசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாரும் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அனானிசிட்டியில் எல்லா ரெகுலேஷன்ஸுக்குமே வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து எங்களுக்கு கொரோனாவில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற அப்போலாம் போடுவாங்களா அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட மாட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்க வேண்டிய நவம்பர் டிசம்பருக்கான எக்ஸாம் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நடந்தது. ஏன்னா வந்து கொரோனா பேண்டமிக்னால இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் ஒத்தி வச்சு நடத்திருந்தோம் அப்படின்ற அப்போல தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தவிர மற்றபடி நீங்கள் வந்து ஃப்ரீயாக பாஸ் பண்ணிட்டீங்க, அன்னானிசிட்டி உங்களுக்கு மார்க் போட்டுருச்சு அப்படிலாம் எதுவுமே போட மாட்டாங்க, சரிங்களா? இப்போ இந்த டிஸ்பிளேல தெரியுற பொசிஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், சரிங்களா? அண்ட் நான் இன்னொன்னா சொல்கிறேன், உங்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னானிசிட்டி ஃப்ரீயாக யாருக்குமே மார்க் கொடுக்கல. உங்களுடைய உழைப்பில் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் எழுதி தான் பாஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் புக் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய உழைப்பை போட்டு தான் வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? மற்றபடி அன்னானிசிட்டி ஒரு மார்க் கூட யாருக்குமே ஃப்ரீயாக தரல, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நவம்பர் டிசம்பருக்கான எக்ஸாம் வந்து நடத்தலை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் வந்து நடத்திருக்கோம் அப்படின்ற போல் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மற்றபடி இதில் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் இது வந்து நவம்பர் டிசம்பர்னே அதில் வந்து போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. எதுக்காக அவங்க வந்து போடலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர் வந்து, அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே எக்ஸாமும் நடக்கலை, அண்ட் நவம்பர் டிசம்பர் எக்ஸாமும் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஷெடியூல் வந்து மாறுன்றதுக்காக தான் அவங்க வந்து இப்படி வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த ஹோல் இயர் வந்து அகாடமிக்கே இல்லை அப்படின்ற போல் காட்டக்கூடாது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து, அதாவது நவம்பர் டிசம்பருக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் நடந்தது அப்படின்ற போல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மற்றபடியில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வேலைக்கெல்லாம் போகலாம், எந்த பயமும் நீங்கள் வந்து பட வேண்டாம், சரிங்களா? இது வந்து நீங்களே எழுதி உங்களுடைய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டு தான் நீங்கள் வந்து எழுதி ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? இது வந்து நார்மலான எக்ஸாம் தான். அதாவது இப்போ நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்படி எழுதிங்களோ காலேஜில், அதே போல் நீங்கள் ஆன்லைனில் எழுதிருக்கீங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து பயமாக இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்ட்டா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் பேண்டமிக்னால என்னுடைய எக்ஸாம் வந்து மாற்றிருக்கு, சாரி உங்களுடைய எக்ஸாம் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றது தான் அன்னானிசிட்டி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தவிர யாரும் வந்து ஃப்ரீயாக பாஸ் பண்ணாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லல, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் ஃபுல்லாக இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.